வணக்கம் நண்பர்களே, இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னா, முத்தத்தை பற்றி தெரியாத உண்மைகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வேலை முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முத்தத்தை பற்றி சில ஹிஸ்டரி பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம பறவைகள்லாம் பார்த்துருப்போம். பறவைகள் வந்து குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதை நீங்க பாத்துருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி உணவு ஊட்டும். பாத்தீங்கன்னா, தாய்க்குரிய வந்து இறை தேடிட்டு வந்து புழுவோ ஏதோ தேடிட்டு வந்து அதை கொஞ்சமா மை மாதிரி அரைச்சு குஞ்சுகளுக்கு அதை ஊட்டும். அதை பார்த்துட்டு நம்ம முன்னோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன் குழந்தைகளுக்கும் அப்படித்தான் பண்ணிருக்காங்க. தன் வாயில குழந்தைகளுக்கு வந்து பல்லு இருக்காது, அதனால தன் மை மாதிரி அரைச்சு உணவை வந்து அப்படியே வாய வழியா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துதான் அதை அப்படி கால் நாளடைவில் அப்படியே அதை அன்பை செலுத்துற அளவுக்கு தான் முத்தமா மாறி இருக்கு. இதுதான் முத்தத்தை பற்றிய ஒரு ஹிஸ்டரி. 1 நிமிடம் முத்தம் கொடுப்பதுனால நம்ம உடம்புல இருந்து 2 கலோரி ஆற்றல் வந்து எரிக்கப்படுதாங்க. அப்ப குண்டா இருக்கிறவங்க எல்லாருமே முத்தம் கொடுத்தாங்கன்னா அவங்க உடல் எடை குறையுமா குறையாதா அப்படிங்கறது நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். யாராவது என்ன நபர்கள் முத்தம் கொடுப்பதுனால 10 மில்லியன் ஃபேக்டரியா வந்து 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க வாயில இருந்து அவங்களுக்கும் அவங்க வாயில இருந்து இவங்களுக்கும் 10 மில்லியன் ஃபேக்டரியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நாட்டிலையும் இப்படிதான் முத்தம் இடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஒரு மஞ்சு பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன் குழந்தைகளை வந்து முத்தம் கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக குழந்தைகளுடைய உறுப்புல அவங்க வந்து முத்தம் கொடுப்பாங்களாம். அது எதுக்குன்னா, முத்தம் வந்து அவங்க பழங்குடியினர் எப்படி உணர்றாங்கன்னா, அது வந்து காமத்துல சேர்ந்தது, அதனால குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிஸ் அடிக்கிறதையும் வேல் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு நேரம் கிஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, 58 மணி நேரம் 35 நிமிஷம் 58 செகண்ட் வந்து தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா சைனாக்காரங்க தான். இப்ப எல்லாத்த பத்தியும் படிப்பு இருக்கே, அப்ப முத்தத்தை பற்றிய படிப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, முத்தத்தை பற்றி ஒரு படிப்பு இருக்கு. அதுலோ மாட்டலஜி என்பதுதான் முத்தத்தை பற்றிய ஒரு படிப்பு. சினிமாலாம் பாத்துருப்போம், சினிமாவை பார்த்துதான் எல்லாமே நம்ம கத்துக்கிறோம். அப்படி சினிமாவில முதல்ல ஒரு சீன் வந்து முத்தம் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் எப்ப வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1927 தான் முதல்ல 2 நபர்கள் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்நாள்ல எவ்வளவு நேரம் கிஸ் அடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வாரங்கள்ல செலவு விடுறாங்க. அக தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்நாள் முழுக்க 2 வாரங்கள் கிஸ் அடிக்கிறாங்க. உலகத்திலேயே 3ல் 1 நபர் வந்து கிஸ் அடிக்கும் போது தன் தலைய வந்து வலது பக்கம் தான் திருப்புவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மார்கள் அதாவது அவங்க அம்மா வந்து பால் கொடுக்கும் போது வலது மார்பகத்தை தான் அவங்க பயன்படுத்திருப்பாங்க. அதனால தான் அவங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருது. அதனால கிஸ் அடிக்கும் போதும் அவங்க ரைட் சைடு திரும்புறாங்க. கோவாடா அவங்க நாட்டுல வந்து மீசையோட முத்தம் கொடுத்தீங்கன்னா அது சட்ட விரோதமானது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இளைஞர் வந்து எப்ப முத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வயசு ஆன உடனே எல்லா நாட்டிலும் மக்கள் வந்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருது. உலகத்துல இருக்க எல்லா கலாச்சாரங்களுமே இந்த முத்தத்தை வந்து அடிப்படையா கொண்டது இல்ல. பாதிக்கும் குறைவான கலாச்சாரங்கள் மட்டும்தான் இந்த முத்தம் கொடுக்கறதுல அதிகமா ஈடுபடுறாங்க. அதுக்கு இருக்க இந்த யூடியூப்ல அதிகமா தேடுனது என்ன தெரியுமா, எப்படி முத்தம் கொடுப்பது அப்படிங்கறதான் அதிகமா தேடி இருக்காங்க. நம்ம முத்தம் கொடுக்கும் போது 34 முகத்தசைகளும் 112 பாடி தசைகளுமே அதுல இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. இந்தோனேசியாவில பொது இடத்துல முத்தம் கொடுப்பது என்பது ஒரு சட்ட விரோதமாக 2004 அறிவிக்கப்பட்டிருக்கு. பேரரசர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, முத்தம் கொடுக்கிறது மிகப்பெரிய தவறு, அதனால ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன நோய்னு பாத்தீங்கன்னா, மென்டாரா அப்படிங்கிற பூஞ்சை நோய் வந்து பரவுது, அதனால யாருமே அந்நாட்டுல முத்தம் கொடுப்பது இல்ல அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காரு. இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சது எல்லாமே மிக சிறப்பா சொல்லி முடிச்சிட்டேன். நான் சொன்னதுல உங்களுக்கு எது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இணையம் வழியாக